ஜெர்மனியில் தமிழ் மக்கள் அபிமானம் வென்ற கோபுராஞானம் கொண்டாட்ட புடவைகளை உங்களுக்கு வழங்க தயாராகிவிட்டார்கள். நத்தார் புத்தாண்டு பண்டிகைகளுக்கான கவர்ச்சிகரமான ஆடை தினசுகள் அனைவருக்கும் ஏற்றவையாக தரமாக மலிவாக மகிழ்வுடன் தெரிவு செய்ய கோபுராஞானம் .3. தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜனர்களே, வணக்கம். ஒரு ஆண்டு கடந்துவிட்டது, 2021. 2020-21 இந்த இரண்டு ஆண்டுகளுமே வரலாற்றில் இருந்தனவையா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால், ஆம், அந்த இரண்டு ஆண்டுகளும் இருந்தன. ஆனால் மக்களுடைய செயல்பாடுகள், நாடுகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் மந்தமாக இருந்தன என்கின்ற பதிவைத்தான் நாங்கள் எதிர்காலத்தில் வாசிக்கக்கூடியதாக இருக்கும், அறியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே கடந்து சென்றிருக்கின்ற இந்த 2021 ஜெர்மனி நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் எவையாக இருக்கின்றன? நீங்கள் குறிப்பிட்டது போல், அதாவது 2020 முதன் முதலாக ஜெர்மனியின் ஒரு பிரதேசமான ஹைன்ஸ்பர்க்கில் ஒரு கார்னிவல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் கொரோனா நோய் தொற்று உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு மார்ச் மாதம் 2020 ஜெர்மனியில் பல கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டு, அதாவது கடந்த சொல்ல போது 2020 இறுதி பகுதியில் ஜெர்மனியில் சமஷ்டி நாடுதளாவிய ரீதியில் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு சில தளர்ச்சிகள் கொண்டு வரப்பட்டிருந்தன. பேந்து புதிய அரசாங்கம் பதவியேற்றிருந்தது. அதாவது இப்பொழுது பதவியேற்றுகின்ற அரசாங்கமானது எஸ்பிடி கட்சியானது மூன்றாவது நிலையில் இருந்த ஒரு கட்சி. ஆனால் பல நிபந்தனைகள் உள்ள நியதியின் அடிப்படையில் இந்த கட்சி முதலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த கூட்டு கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். இந்த கூட்டு கட்சிகள் கூட ஒவ்வொரு வகையான திசையில் பயணித்துக் கொண்டிருந்தனர். எஃப்டிபி கட்சி எடுக்கும் பொழுது எப்பொழுதும் அவர்கள் வரலாற்று ரீதியாக சிடியு கட்சி உடன்தான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் ஆட்சியில் இருந்த கட்சியினுடைய ஆளுமைகளின் குறைவு என்னவோ, அல்லது கட்சியில் போட்டியிட்ட போட்டியாளருடைய ஆளுமை குறைவு என்னவோ தெரியவில்லை. எஸ்பிடி உடனடியாக இந்த இடத்தை நிரப்பிவிட்டது. என்றாலும் புதிதாக வந்திருக்கின்ற பசுமை கட்சியானது பல சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாப்பதற்கான புரட்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை சுற்றுப்புற சூழ்நிலை மட்டும் பாதுகாப்பான கட்சி அல்ல, வெளிநாட்டவர்கள் மீதும் கரிசனங்களை கொண்ட கட்சியாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இவர்கள் தங்களது கட்சிகளுடைய ஒரு இணக்கப்பாட்டு காணும் பொழுது பல வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவான பல விடயங்களை அவர்கள் முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட ரீதியில் அகதிகளாக வந்தவர்கள் குறிப்பிட்ட காலங்கள் இந்த டூல்டுங் என்று விசாவை வைத்திருக்கும் பொழுது அவர்கள் அந்த பதிவிட விசாவை மாற்றக்கூடிய தன்மைகள், அன்றையில் இந்த குடியுரிமையை பெறுவதற்கு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும் இருந்தால் இவர்கள் குடியுரிமையை பெறலாம் என்ற ஒரு நிலைப்பாடு. இதேவேளையில் உள்ளூராட்சி அமைச்சராக வந்திருக்கின்றவர்கள் கூட வளமையில் உள்ளூராட்சி அமைச்சர்கள் அகதிகள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அனுப்புவது என்று நிற்பார்கள். ஆனால் இதே உள்ளூராட்சி அமைச்சராக இருக்கின்றவர் ஆப்கானிஸ்தான் நாட்டில், குறிப்பாக பெலரூஸ் நாட்டினுடைய எல்லையில், போலாந்து நாட்டு எல்லையில் உள்ள அகதிகளை இந்த நாட்டுக்கு எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே பல மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் நேற்றைய தினம் வந்து ஜெர்மனியின் சுகாதார அமைச்சராக இருக்கின்ற புதிய அமைச்சராக இருக்கின்ற கார்ல் லவுட்ஹபர் அவர்கள் செய்தியை குறிப்பிட்டார். ஒரு ஒரு குகையினுடைய எல்லையில் பச்சை ஒளி தெரிவதாக அவர் கூறியிருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால், கொரோனா முடிவுக்கு வரப்போவதாக அவர் கூறியிருக்கின்றார். இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது ஒமிக்ரான் கொரோனா நோய் தொற்றை பற்றி பலர் ஆரம்பங்களில் பயப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து ஒமிக்ரோன் ஆனது வந்து டெல்டா வகை கொரோனா நோய் தொற்றை விட பலவீனமானது என்ற வகையில் இது விரைவில் இந்த கொரோனா இந்த வருடம் 2022 முடிவுக்கு வரலாம் என்ற ஒரு சிந்தனைகளும் இருக்கின்றது. ஆகவே இந்த வருடம் வந்து புதிதாக ஆரம்பித்து விட்டது. என்றாலும் மக்களுக்கு பல நல்ல விளைவுகளையும் நல்ல செய்திகளையும் இந்த ஆண்டு கூறும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால், ஆட்சியில் வந்திருக்கின்ற புதிய அரசாங்கமானது தங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் தான் ஆரம்பிக்க போகின்றார்கள். அந்த வகையில் நல்ல விஷயமாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மக்களுக்காக எதிர்பார்ப்பை கொண்டதுதான் மனித வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டும். இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக, இடர்கள் அனைத்தும் நீங்கிய ஆண்டாக திகழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது
இஸ்ரேல் நாட்டில் இருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. புளோரனா என்கின்ற ஒரு வைரஸ் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக. இது ஒமிக்ரோனை அடுத்து வந்திருக்கின்ற ஒரு புதிய வைரஸ். இந்த வைரஸ் பற்றிய ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ஜெர்மனி நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று என்பது எவ்வாறு இருக்கிறது, புத்தாண்டு பிறந்தது, அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மத்தியில் கொரோனாவின் நிலவரம் என்ன? ஆம், அதாவது கடந்த 24 மணித்தியாலத்தில் ஜெர்மனியில் மொத்தமாக 26,392 பேருக்கு புதிதாக கொரோனா நோய் தொற்று வந்ததாக சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அதாவது இன்றைய தினம் விடுமுறை நாள் என்று சொன்ன காரணத்தினால் பல சுகாதார அலுவலகங்கள் வந்து தங்களது தரவுகளை மத்திய சுகாதார அமைப்புக்கு அவர்கள் கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த இலக்கங்கள் குறைவாக இருக்கலாம். இதே வேளையில் இறந்தவர்கள் எண்ணிக்கையானது 184 சொல்லப்படுகின்றது. கொரோனா நோய் தொற்று வீதமானது 100,000 பேருக்கு 220.1 உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் சனிக்கிழமை, அதாவது இன்றைய தினம் வந்து டுசுல்டோ நகரத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. 6,500 பேர் இதில் பங்கு பெற்றியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் நான் முன்பு குறிப்பிட்டது போல் ஜெர்மனியினுடைய புதிய சுகாதார மந்திரியாக இருக்கின்ற கார்ல் லவுட்டர்பர்க் அவருடைய அவர்கள் எப்பொழுதும் வந்து கொரோனா கட்டுப்பாட்டு விஷயத்தில் எதிர்காலத்தில் நடக்க போற விடயத்தை முன்கூறிக்கொண்டே இருப்பார். அந்த வகையில் அவருக்கு பலமான கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளுக்கு எதிரானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அவரது தேர்தல் அலுவலகத்தின் மீது நேற்றைய தினம் ஒரு தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த அலுவலகத்தினுடைய கண்ணாடிகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை இன்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஜெர்மனியின் புகழ்பெற்ற கால்பந்தாட்ட அணியான பயன்ல உள்ள 4 முக்கிய விளையாட்டு வீரர்களுக்கு கொரோனா நோய் தொற்று வந்திருக்கின்றதாம். குறிப்பாக மானுவல் நோயர், குவாரண்டைன் டி லிசோ மற்றும் ஹின்ஸ்பெரி கோமன் மற்றும் ஓமார் கிஷார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 4 விளையாட்டு வீரர்களுக்கு இப்பொழுது கொரோனா நோய் தொற்று இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியுடைய பல முக்கிய சுகாதார காப்புறுதி நிறுவனங்கள் இப்பொழுது ஒரு கூறிய செய்தியை தெரிவித்திருக்கின்றது. தாங்கள் இந்த வருடம் தொடக்கம் சுகாதார காப்புறுதிக்கு உரிய மாதாந்த பங்களிப்பில் உயர்ச்சி ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது வந்த இன்னொரு செய்தியில் இங்கிலாந்து கூட புகழ்பெற்ற ஜெர்மன் கால்பந்தாட்டு பயிற்சியாளராக இருக்கின்ற ஜோகன் குளப் அவர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் இவர் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனி நாட்டிலே அடிப்படை சம்பளம் தொடர்பாக என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது? அதாவது இந்த அடிப்படை சம்பளத்தை பொறுத்தவரையில் பல முரண்பாடான செய்திகள் வந்து இருக்கின்றன. முக்கியமாக வந்து முன்பு இயற்றப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் இப்பொழுது வந்து 1/1/2022 இந்த அடிப்படை சம்பளத்தில் உயர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. 1/7/2022 தொடக்கம் மீண்டும் ஒரு உயர்ச்சி வருகின்றது. இதே வேளையில் புதிய அரசாங்கமானது அடிப்படை சம்பளத்தை 12 யூரோக்காக கொண்டு வருவதற்காக கணக்கப்பாடு தெரிவித்தேன் என்று நான் பலமுறை இதில் கூறியிருந்தேன். இப்பொழுது இந்த 12 யூரோவை கொண்டு வந்தால் பல நிறுவனங்கள் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இவ்வாறு இந்த 12 யூரோவை வழங்கினால் தங்களது நிறுவனம் வந்து நஷ்டத்தில் போகலாம் என்றது மட்டுமல்லாமல் தொழிலாளர்கள் கூட பல நிறுவனங்கள் இந்த நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு இந்த அடிப்படை சம்பளம் கூடுதலாக வழங்கினால் அவர்களுடைய லாபங்கள் கூடுதலாக அமையாத என்ற காரணத்தினால் தொழில் நிறுவனங்கள் தங்களது தொழில் நிறுவனத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாகவும் சில பத்திரிகைகள் கோடிட்டு காட்டுகின்றன. இதேவேளையில் நான் குறிப்பிட்டது போல் இதன் காரணத்தில் முக்கிய நிறுவனங்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாடுவதற்கு உள்ளதாக அவர்கள் ஏற்கனவே சமிச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜெர்மனி நாட்டிலே அமைந்திருக்கின்ற செயற்கை கோள் உற்பத்தி நிலையம் மீது தாக்குதல் ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா? அதாவது செயற்கைக்கோள் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று பிரேமனில் இருக்கின்றது. அதுக்கு பேர் OHP என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மீது ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதே வேளையில் நேற்றைய சில்வெஸ்டர் தான் வந்து வருஷம் பிறக்கின்ற அன்றைய தினம் இரவு நேரம் அந்த கட்டிடத்தினுள் பூந்த சில தாக்குதலாளிகள் அந்த கட்டிடத்துக்கு தீ வைத்ததாகவும் பின்னர் தீயணைப்பு படையினர் வந்து இந்த தீயை அணைத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் இடதுசாரி தீவிரவாதிகள் தங்களுடைய கைவண்ணம் தான் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் சில பத்திரிகைகள் செய்திகளில் தெரிவித்திருக்கின்றன. ஜெர்மனி நாட்டிலே ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் எதிர்காலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என கூறப்படுவது எதற்காக?
முக்கிய காரணமாக இருக்கின்றது. காரணம் என்ன சொல்லி சொல்லி சொன்னால், அதாவது புரூட்டோ என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் வேலை செய்யும் பொழுது அவர்கள் தற்பொழுது உழைக்கின்ற அந்த தொகை வந்து குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் எதிர்காலத்தில் ஒரு சாதாரணமான ஒருவர் உழைக்கும் பொழுது, உதாரணமாக 2800 யூரோ புரூட்டோ என்று சொல்லப்படுகின்ற பணத்தை உழைத்தால் அவர் வந்து பென்ஷன் ஓய்வூதியத்துக்கு வரும்பொழுது 1300 யூரோ தான் அவருக்கு பென்ஷனாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு 1300 யூரோ ஒருவர் பென்ஷன் எடுக்கும் பொழுது இந்த சமூக உதவி பணத்தில் அவர் ஒரு நபருக்கு மொத்தமாக கொடுக்கின்ற பணமே 1100 யூரோவாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணத்தினால் சமுதாய பணத்தில் எடுக்கின்ற பணத்தை விட இவர் 100 யூரோ தான் 45 ஆண்டு காலங்கள் ஜெர்மனியில் வேலை செய்தால் எடுக்க போன்ற பணம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஓய்வூதியத்தினுடைய அவர்கள் வேலை செய்யும் பொழுது எடுக்கின்ற பணத்தினுடைய 50% ஓய்வூதிய பணமாக கொடுக்க வேண்டும் என்று தற்பொழுது ஜெர்மனியின் முக்கிய இடதுசாரி கட்சியான லிங்க்ஸ் என்ற கட்சியினுடைய தலைவர் என்று ஒரு செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இதன் மூலம் எதிர்வரும் காலங்களில் வந்து இந்த ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்கள் சமூக பணத்துக்கு போகாமல் விடுவதற்குரிய ஒரு முக்கிய அம்சமாக இது அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கல்யாணம் மண்டபத்தில் இது மாளிகை, இதுதான் ஈசன் தி ஹால், எல்இடி, டிஜே, மணவர, ஆல் இன் ஆல், பலகாரம், சாப்பாடு எல்லாம் ஈசனோட, ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்பளை வர, நாதஸ்வரம், தவில், முழங்க, கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் தி கிராண்ட் பாரி. பொது போக்குவரத்து பணிக்கு பணியாளர்கள் தேவை என்கின்ற அறிவித்தல் வெளியாகியுள்ளதா? அதாவது குறிப்பாக நோட்ரேண்டிஸ்பாடன் மாநிலத்தில் உள்ள பொது போக்குவரத்து துறைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் தேவையை உள்ளதாக அந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது. இதை குறிப்பாக கூறும் பொழுது நோட்ரேண்டிஸ்பாடன் மாநிலத்தில் 3 வருடத்தில் 1200 புகையிரதத்தை இயக்கின்ற ஓட்டுநர்கள் தேவை என்றும், அதே வேளையில் பஸ் சாரதிகளாக உள்ளவர்களுடைய தொகையும் இதே அளவுக்கு தேவை உள்ளதாக கூறுகின்றார்கள். இதே வேளையில் அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள், வருடம் ஒன்றுக்கு வந்து இந்த நிறுவனத்திலிருந்து 400 பேர் ஓய்வு எடுத்து செல்கின்றார்கள் சொல்லியும், இவர்களை அடைப்பதற்குரிய தொழிலாளர்கள் தங்களிடம் இல்லை என்று சொல்லியும், இதன் காரணமாக இப்பொழுது கொரோனா காலங்களில் வந்து பல நிறுவனங்களில் வேற வேலை செய்தவர்கள் கூட இப்பொழுது தங்களது ஓட்டுநர் பணிக்கோ தங்களது நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்திருக்கின்றதாகவும், என்றாலும் கூட இவர்களுடைய தொகை காணாமல் இருக்கின்ற காரணத்தினால் தாங்கள் வந்து 25,000 பணியாளர்கள் தங்களிடம் வந்தால்தான் இதை தாங்கள் சாதாரண நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று இந்த அமைப்பு கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி நாட்டிலே அரச ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதற்கு முன்னர் அவர்கள் பற்றிய உளவு தகவல்கள் சேகரிக்கப்படும் நிலை ஏற்படுகிறதா? ஜெர்மனியின் கிழக்கு மாநிலமான பிரண்டன்பர்க், இந்த பிரண்டன்பர்க் மாநிலத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சர் இன்றைய தினம் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் காலங்களில் அரச சேவையில் ஈடுபட போகின்றவர்களை ஒரு சட்டத்தின் மூலம் ஜெர்மனியின் உள்நாட்டு உளவுத்துறையினுடைய தரவுகளை வந்து ஒப்பிட்டு பார்த்துத்தான் இவர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதே வேளையில் பொலிசாருக்கு கூட இந்த இது பொருந்து பண்ற ஒரு வசனத்தையும் கூறியிருக்கின்றார். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அரச துறைகளில் ஊடுபடுகின்றவர்கள் வலதுசாரியோ அன்று இடதுசாரி தீவிரவாதத்தில் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இவ்வகையான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், தமது மாநிலத்தில் உள்ள கூட்டு கட்சியுடன் இது சம்பந்தமாக தான் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக அவர் கூறியிருக்கிறார். புத்தாண்டு நாளில் இஸ்லாமியர்களுடைய கல்லறைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா? இந்த சம்பவமானது நோட்ரேண்டிஸ்பாடன் மாநிலத்தில் உள்ள இஸ்தலோன் என்ற ஒரு நகரத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது புத்தாண்டு இதன் அது பொழுது அதிகாலை இவர்கள் இஸ்லாமிய ஒரு அந்த பிரதேசத்தில் உள்ள அரச ஹவுப் ரீட்டோ என்று சொல்லப்படுகின்ற முதன்மை சபைச்சாலைக்கு சென்று அந்த பிரதேசத்தில் உள்ள இஸ்லாமியர்களுடைய 30 கல்லறைகளை இவர்கள் தாக்கியதாகவும் சேதப்படுத்தியதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இதே வேளையில் இது சம்பந்தமாக போலீசார் பொதுமக்களுடைய உதவியை நாடுவதாகவும் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று கூறுகின்றது. ஜெர்மனி நாட்டிலே யூரோ தாள் தொடர்பாக ஏற்பட்டிருக்கும் சர்ச்சை என்ன? அதாவது ஜெர்மனியினுடைய ஆளும் கூட்டுக்கட்சியில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றவர் என்றவரும் FDP கட்சியின் சார்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கின்ற பொரிட்ஸ் என்பவர் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதாவது எதிர்வரும் காலங்களில் வந்து ஒயரோ பணத்தில் ஜெர்மனியின் இந்த பயோடெக் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்த நிறுவனத்தினுடைய தலைவர் உய்குர் ஷாயின் மற்றும் அவரது மனைவியினுடைய படத்தை போட வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். முக்கிய காரணம் என்னென்று சொன்னால்,
பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் கடமையாற்றிய காரணத்தால் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வல்லுள்ள அந்த யூரோ பணமானது 20 வருடங்களுக்கு முதல் அமலுக்கு வந்தது. இப்பொழுது 2024 இவ்வாறு புதிய பணத்தை அடிக்கும் பொழுது இவரத்தை படத்தை போட வேண்டும் என்று அவர் வேண்டுதலை விடுத்திருக்கிறார். டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். இனி உலக செய்திகள். உலக செய்தியில் வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆஸ்திரேலிய நேஷனல் யூனிவர்சிட்டி ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. உலகத்தில் இப்பொழுது 7000 மொழிகள் பேசப்படுவதாகவும், இந்த மொழிகளில் 1500 மொழிகள் வெகு விரைவில் அழியும் ஆபத்தில் உள்ளதாகவும், அதே வேளையில் 40 வருடத்தில் இவையாக இந்த 1500 மொழிகளும் அழிந்து விடும் என்று கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் அழிந்து போவதற்குரிய முக்கிய காரணத்தை ஆய்வு மூலம் கூறியிருக்கின்றார்கள். பல கிராமங்கள் நகரமயமாக்கப்படுகின்ற காரணத்தினால் பூர்வீக மொழிகள், பூர்வீக மக்கள் பேசுகின்ற மொழிகள் வந்து நகர மக்களுடைய மொழிகள் மீது கலப்பின் காரணமாக தங்கள் பூர்வீக மக்கள் அந்த பூர்வீக மொழியை இல்லாமல் போகின்றார்கள். இதன் காரணத்தினால் வெகு விரைவில் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அமைப்பு கூறியிருக்கின்றது. அதை அடுத்ததாக இலங்கையை பொறுத்தவரையில் 2021 இலங்கையினுடைய கடற்படையினர் மொத்தமாக 15 பில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்களை தாங்கள் இலங்கை கடற்பிரதேசம் மற்றும் சர்வதேச கடற்பிரதேசத்தில் வைத்து கைப்பற்றியதாக கூறியிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக 126 கிலோ ஹெரோயின் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருளை தாங்கள் கைப்பற்றியதாகவும், இதே வேளையில் 119 உள்நாட்டு சந்தேக நபர்களை கைது செய்ததாகவும், 22 வெளிநாட்டு சந்தேக நபர்களை கைது செய்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியமானது ஜெர்மனியினுடைய பசுமை கட்சியினுடைய கோட்பாட்டுக்கு எதிரான முறையில் ஒரு செய்தி என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது நிலவாயு மற்றும் அணு மின்சாரம் இரண்டும் பசுமை சக்திகளாக பிரேரணம் செய்ய போவதாக கூறியிருக்கின்றார்கள். இதுக்கு இன்றைய தினம் ஜெர்மனியுடைய சுற்றுப்புற சூழ்நிலையுடைய முக்கிய பங்காக வகிக்கின்ற கட்சியினுடைய தலைவர் ரோபர்ட் ஹாபெக் கடுமையான விசனத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது அணு மின்சாரத்தை வந்து பசுமையை சக்தியாக பிரேரணப்படுத்த கூடாது என்று சொல்லி, இதேபோல ஐரோப்பிய ஒன்றியமானது 2050 இடையில் இந்த அணு உலை பொறுப்பான ஸ்தாபனங்கள் வந்து தாங்கள் அணு கழிவுகளை எவ்வாறு அகற்றப் போகின்றார்கள் என்று தங்களுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுதலை விடுத்ததாக தெரிய வந்திருக்கிறது. மிக்க நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். ஜெர்மனியில் தமிழ் மக்கள் அபிமானம் வென்ற கோபுராஞானம் கொண்டாட்ட புடவைகளை உங்களுக்கு வழங்க தயாராகிவிட்டார்கள். நத்தார் புத்தாண்டு பண்டிகைகளுக்கான கவர்ச்சிகரமான ஆடை தினசுகள் அனைவருக்கும் ஏற்றவையாக தரமாக மலிவாக மகிழ்வுடன் தெரிவு செய்ய கோபுராஞானம் .3